जय हर हर महादेव தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி பிடியதள் பூரு பூமே கொளமிகு கரியது பிடியதள் பூரு பூமே கொளமிகு கரியது வடி கொடுதனதடி வழிபடும் அவர் இட கடிகணபதி வர அருளினல் மிகு கோடை வடிவினர் பயில் வலி வலமுறை விரையே வழிவளம்ங்கிற திவ்யக்ஷேத்திரத்தினுடைய ஒரு திருமுறை இது. இந்த ஊருக்கு திருவலம்னு பேரு. இந்த ஊருக்கு திருவலம் பேருக்கு காரணமே ஒரு லோகத்தை பிரதட்சிணம் பண்ணினால் என்ன பலன் உண்டோ அந்த பலன் இந்த திவ்யக்ஷேத்திரத்துக்கு வரதுனால கிடைக்கிறது. மாதாச்ச பார்வதி தேவி பிதா தேவோ மகேஸ்வரஹா, அம்மாவும் அப்பாவும் எனக்கு பார்வதி பரமேஸ்வரனே, இந்த உலகமே அவாதான் அப்படின்னு இந்த உலகத்தை பறைசாற்றக்கூடிய அற்புதமான ஒரு சிவக்ஷேத்திரம் திருவலம். சுவாமி வில்வபனேஸ்வரர், வில்வநாதேஸ்வரர், அம்பாள் தனுர்மத்தியாம்பாள், வில்வாம்பிகை, ஜடாமகுட நாயகி, தீர்த்தம் கௌரி தீர்த்தம், புண்ணிய நதி நீ வாங்குற புண்ணிய நதி, அற்புதமான ஒரு சிவாலயம். நான்கு யுகத்துக்கு முன்னாடி திருவிளையாடல் புராணத்தில் சொன்னப்பட்ட விஷயம் இந்த திவ்யக்ஷேத்திரத்திலேயே நமக்கு அனுகிரகமாயிருக்கு. ஒரு சந்தர்ப்பத்தில் நாரத பகவான் சிவ பூஜை பண்ணி சிவப்பிரசாதத்தை பரமேஸ்வரன் கிட்ட சமர்ப்பணம் பண்ற ரொம்ப விசேஷமான ஒரு பழம் அது. கையில் கொடுக்கறதே சொல்றார், இதை பிரித்து கொடுக்கப்படாது, யாருக்காவது ஒருத்தருக்கு தான் கொடுக்கணுங்கிறார். அந்த சந்தர்ப்பத்தில் கணபதியும் சுப்பிரமணிய சுவாமியும் பக்கத்தில் நிற்கிறார். சுவாமி இப்படி லீலார்த்தமா இப்படி கையில் எடுத்தவர் யாருக்காவது கொடுத்துருக்கலாம். இந்த பிரம்மாண்டத்தை பிரதட்சிணம் பண்ணிட்டு ஒரு வாளுக்கு இதை தரேனாராம். உடனே முருகப்பெருமான் மயூர வாகனத்தில் கிளம்புறார். அழகாக 7-14 புவனத்தை யானிகான் சப்பாப்பா நீ ஜென்மாந்திர கிருதா நிச்சா தானி தானி வினசந்தி பிரதட்சிணபதே பதே அப்படின்னு அழகா பிரதட்சிணம் பண்ணி கைலாயத்தில் நுழைய போற சந்தர்ப்பம் கணபதி பெசாம இருந்தார். பார்வதி பரமேஸ்வரால் ஒரு பிரதட்சிணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணினார். சிவபெருமான் கேட்டாராம், என்ன பண்ணினார், இந்த லோகமே நீங்க தான் எனக்கு. உடனே கணபதி கையில பழத்தை கொடுத்தார். சுப்பிரமணியர் உள்ள நுழையிறார். சுப்பிரமணியர் இந்த இவர் அம்மா அப்பாவை லோகமா பார்த்தார், இந்த லோகமே அம்மா அப்பாவாக பார்த்தாராம் சுப்பிரமணியர். அப்படி கணபதி பிரதட்சிணம் பண்ணி பழம் வாங்கிய நட்சத்திரம். அதனால பிரதட்சிணத்துக்கு வளம், அந்த ஊருக்கு வளம் திருவலம். அப்படி கனி பெற்ற கணபதியோடு இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் அது. அகஸ்தியர், நாரத பகவான், சுப்பிரமணியர், கணபதி ஆகியோர் சுவாமியை பிரார்த்தனை பண்றா, நமஸ்காரம் பண்றா. அப்படியே காட்சி அப்படி கைலாயத்தில் எப்படி கணபதிக்கு ஞான கனியை கொடுத்தாரோ அப்படியே சிவபெருமான் இந்த இடத்துல ஞான பழத்தை கொடுக்கிறார். பிரம்மாண்டத்தை பிரதட்சிணம் பண்ணினால் என்ன பலன் உண்டோ அது திருவலம் க்ஷேத்திரத்துக்கு உண்டாருது. அது என்ன பிரம்மாண்டத்தை பிரதட்சிணம் பண்ணாருனாக்க பூ பிரதட்சிண யாத்திரைன்னு ஒன்று உண்டு. பூ பிரதட்சிண யாத்திரைங்கிறது ராமேஸ்வரத்துலேருந்து ஆரம்பித்து காசிக்கு போய் காசியிலேருந்து ஆரம்பித்து ராமேஸ்வரத்துக்கு போய் பூர்த்தி பண்ணுறதுக்கு பேர் பூ பிரதட்சிண யாத்திரைன்னு பேர். யதா விஹித மிஜமேன பூ பிரதட்சிண யாத்திரைன்னு பேர் காசி ராமேஸ்வர யாத்திரைக்கு. அதுதான் பூ பிரதட்சிண யாத்திரை. அந்த பூ பிரதட்சிண யாத்திரையை சாங்கோபாங்கமாக கொடுக்கக்கூடிய திவ்யக்ஷேத்திரம் இது. மகாவிஷ்ணுவும் சனக முனிவரும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிருக்கா, பூஜை பண்ணியிருக்கா. கஞ்சன் மலைன்னு பக்கத்தில் இருக்கு, கஞ்சனகிரி, இப்போ காஞ்சனகிரின்னு அந்த மலை ஆயிடுது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு புண்ணியமான தீர்த்தத்திலேருந்து தான் தினந்தோறும் சுவாமிக்கு அபிஷேகத்துக்கு தீர்த்தம் எடுத்துட்டு வருவான். அப்படி தீர்த்தம் எடுத்துட்டு வரத்தே நித்தம் புத்தர் வந்து ஹிம்சை பண்ணிகிட்டே இருக்கார். ஒரு அசுரனு எப்போ பார்த்தாலும் ஹிம்சை. ஒரு நாள் இந்த அர்ச்சகர் சுவாமிகிட்டே வந்து முறையிட்டார், தீர்த்தம் எடுத்துனவர்த்துக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கு அப்படின்னு. மறுநாளைக்கு நந்திகேஸ்வரர் நினச்சி அவனை தடுத்துடுவோம் அப்படின்னாரா சுவாமி.
நந்திகேஸ்வரனோட போராடி பார்த்து கடைசியா அவனோட உடம்ப கிழிச்சு எட்டு பக்கம் விட்டுறஞ்சிட்டான். அவனுக்கு என்ன பெரிய வரம்னா அவனோட உடம்பு எட்டு பாகத்துல இருந்து திருப்பி எட்டு பேரை உருவாயிட்டான். அவன் ஒத்தனை சமாளிக்கிறதே கஷ்டம், எட்டு பேரை உருவாயிட்டான். அதனால நந்திகேஸ்வரன் பார்த்தார், இவன் திரும்பி இங்க வரப்படாதுன்னு வாசலை பாக்குற மாதிரியான நந்திகேஸ்வரரா வெளியில பார்த்துட்டே இருக்காராம், இவன் வரானான்னு. இந்த அந்த அசுரனை உள்ள வர விடாமல் நந்திகேஸ்வரர் பார்த்துட்டே இருக்கார். காஞ்சனகிரி அப்பேற்பட்ட சுவாமிங்க, விசேஷமான சுவாமி. அந்த அசுரனை விட்டு எரிஞ்ச இடம் தான் இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சிவக்ஷேத்திரங்கள். அந்த இடத்துலலாம் நிறைய சிவக்ஷேத்திரம் உண்டாயிடுத்து, நிறைய சிவக்ஷேத்திரம். அவன் எங்கெங்கெல்லாம் விட்டெறிஞ்சாரோ அதெல்லாம் அதனுடைய பேர்லேயே சிவக்ஷேத்திரம் உண்டாயிடுத்து. அதை தவிர ஆற்காடு சுற்றி ஒரு ஆறு சிவாலயம் இருக்கும், அதுக்கு காரணம் இந்த க்ஷேத்திரம். ஆறுக்காடுக்கு சம்ஸ்கிருதத்தில் ஷடாரண்ய க்ஷேத்திரம் அப்படின்னு பேர். ஷட்டு ஆரண்யம் காடு, ஆறு காடுகள் இருக்குது. அதோடு மட்டும் கிடையாது, ஆறு பிளஸ் காடு, ஆறு நதி இருக்குது, காடு இருக்குது, இதோடு சேர்ந்து இருக்குது. ஒரு ஆறு சிவக்ஷேத்திரம் இருக்குது, குடிமல்லத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு ஆறு சிவக்ஷேத்திரம். இதோடு சம்பந்தப்பட்ட ரொம்ப அழகாக சின்ன சின்ன கோவில். அதோடு இல்லாமல் அங்கே சப்த ரிஷிகள் பூஜை பண்ணிருக்கா. காமாட்சி அம்மனுடைய விவாகத்துக்கு வந்தவா அவள் அந்தந்த ஊரில் சிவப்பிரதிஷ்டையை பண்ணிட்டு அவாலே பூஜை பண்ணியிருக்கா, ஆறு கால பூஜை பண்ணியிருக்கா. அதனால் ஷடாரண்ய க்ஷேத்திரம்னு இதோடு சம்பந்தப்பட்ட சிவக்ஷேத்திரங்கள். அதே மாதிரி இந்த சுவாமி மேலே நித்தம் ஒரு காமதேன் அப்படியே வரும், தன்னுடைய மடியில் இருக்கக்கூடிய பால் எல்லாம் சுரக்கும் போயிடும். ஒரு நாளைக்கு பார்த்தான், பாடு மேய்க்கிற அதனுடைய மாட்டில் பாலையே காணுமே, என்ன பண்ணுறதுன்னு பின்னாடி போய் பார்த்தான். இது எங்கேயோ போய் பாலை கொட்டிட்டு வருது, என்னடா இங்கேயே பாலை கொட்டுறதுன்ட்டு மேலே இருக்கிற மண்ணெல்லாம் கொஞ்சம் நகுத்திட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள அழகான சிவலிங்கம் கிடச்சிருந்த அவர் தான் உள்ளே இருக்கக்கூடிய சுவாமி. வில்வ காடு இது, வில்வ வனம் இது, வில்வ விருட்சம் இது. அதனால் அதுக்கு நடுவில் சுவாமி இருக்கிறதுனால அந்த திருநாமமே சுவாமிக்கு உண்டாயிடுத்து. வில்வவனேஸ்வரர் அம்பாள் வாலாம்பிகைன்னு தனுர் மத்தியாம்பாள்னு ரொம்ப அழகான மூர்த்தி. அம்பாள் ஒரு காலத்தில் இந்த திவ்யக்ஷேத்திரத்தில் காபாலிகர்கள்லாம் வாழ்ந்துன்னு வந்தான். அவன் என்ன பண்ணுவான்னா, ஒரு காரியமாகணும்னா எதையாவது பலி கொடுப்பான், எதை வேணாலும் கொடுப்பான். அதனால் அம்பாள் ரொம்ப உக்ரமாயிட்டான். இந்த உக்ரத்தை சாந்தப்படுத்தலன்னா என்ன பண்ணுறாங்க, ஆதிசங்கரர் வந்தார். அம்பாலை உக்ரத்தை சாந்தப்படுத்துறதுக்காக ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். காமாட்சிக்கு ஏற்பட்ட அந்த அற்புதம் உண்டும் அதே மாதிரியான ஸ்ரீசக்கர பிரதிஷ்டையோட ஜெகன்மாதா எழுந்தருளிருக்கா. ரொம்ப அழகான ஒரு கோவில், பார்க்க வேண்டிய கோவில். ஞானசம்பந்தர் புகழ்ந்துரைக்கப்பட்ட புண்ணியபதி, அப்பர் பெருமானுக்கு பிரத்யக்ஷம், ஆனந்தமான ஒரு ஊர். அழகாக பிரதட்சிணம் பண்ணி சுவாமி நமஸ்காரம் பண்ணுறதே பிரம்மாண்டத்தை நம்ம பிரதட்சிணம் பண்ணி வந்த பலாபலம் உண்டாவதற்கு உண்டான ஒரு சிவாலயமாக காலவேளில் நமக்கு உண்டாக்கி தருது. கணபதி பெருமானுடைய அனுகிரகம், கனிப்பற்ற விநாயகருங்கிற விநாயகரே உள்ளுக்குள்ள இருக்கார். நமக்கெல்லாம் ஞானப்பழத்தை தரத்துக்காக இருக்கார். ஆனந்தமாக போகிறோம், தரிசனம் பண்ணுறோம். ஹர ஹர நம பார்வதி பதே, ஹர ஹர மகாதேவா.